வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தங்க அவங்களோட அனுபவத்தை பற்றியும் ஐயாவை பற்றியும் குடில் பற்றியும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர்? பெரியசாமி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து? வாலிமலேருந்து வரோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்ருக்கீங்க? 12 வருஷமாக வரோம். நீங்கள் யார் மூலியமாக இங்கே வந்தீங்க? நீங்கள் நானாத்தோடி புக் வாங்கி பார்த்துட்டு வந்தோம். ஓ, சரிங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐயாவை பார்க்கும்போது ஐயா எப்படி இருந்தாங்க, உங்ககிட்ட எதை பேசினாங்களா, அதை பற்றி எங்கள் கிட்டே சொல்லுங்கய்யா. ஐயாவை பார்க்கும்போது நாங்கள் வந்து சாதாரணமாக தான் வந்து பார்த்தோம். நாணத்தடி புக்கு வாங்கிட்டு வந்து பார்த்தோம். ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் ஐயாவோடைய நாணத்தடி தொண்டு செய்கிற இதெல்லாம் செஞ்சோம். நல்லபடியாக செஞ்சுக்கிட்டுருக்கோம், இன்னமும் செஞ்சுக்கிட்டுருக்கோம். விராலி மல்ல அருள் கஞ்சி தானம் பண்ணிகிட்ருக்கோம். ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் குடும்பத்துலேயும் சரி எல்லா தொழிலும் எது செஞ்சாலும் நல்லபடியாக நடக்குது. எல்லாமே நல்லபடியாக ஐயாவோட ஆசைனாலும் நல்லபடியாக நடக்குது. நாங்கள் உயிர் குலப்பலம் பண்ண மாட்டோம், புலால் உண்ண மாட்டோம். மற்றவங்களுக்கும் நாங்கள் நாணத்தொடி புக்கு மூலமாக மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து ஐயாவுடைய எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருநாதர் தான் இருக்காங்க. நாங்கள் அதை முழுமையாக நம்புகிறோம். ஐயா பற்றி நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கவங்கள்ட்ட எப்படியா சொல்லுவீங்க, அவங்க அதை எப்படி ஏற்றுப்பாங்க? ஐயாவை பற்றி சொன்னோம்னா ஏற்றுக்க மாட்டேனாங்க. இப்போ நாளடைவில் அவங்களாம் அந்த அருள்கஞ்சி தானம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேணான்னு சொன்னவங்க கூட திரும்ப வந்து வாங்கி ரெகுலராக 5 மணி ஆச்சுன்னா சார் சொல்ல மாட்டோம், வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. வேணான்னு சொல்லிட்டு பொதுங்கி போனவங்க கூட இன்றைக்கி வந்து அந்த அருள்கஞ்சி வந்து விரும்பி நோய் தீர்க்கும் மருந்தாகவும் ஒரு நேரம் பசியாட்டக்கூடிய உணவும் அந்த உடம்புல உள்ள காய்ச்சல் பல பிரச்சனைகளை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாகுது. இந்த ஸ்டோன் பழம்லாம் அந்த கஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு ஒரு சில பேர் நல்லா சொல்லியிருக்காங்க. அதிலெல்லாம் இந்த ஒரு ஐயாவுடைய ஆசினால் நோய் தீர்க்கும் மூலிகை கஞ்சிங்கிறது சொல்லியிருக்காங்க, மக்கள் சொல்லிட்டாங்க. உங்கள் ஊரில் எந்தெந்த இடத்துலலாம் கஞ்சி ஊற்றுறீங்க, யார் யாரை ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த மாதிரி? நாங்கள் வந்து எங்கள் ஊரில் நான் ஒரு யானைப்பாதையில் கோயிலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். கஞ்சி ஊற்றுற வந்து கோயிலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் சாப்பிட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் செஞ்சுட்ருக்கோம். நாணத்தொடி புக்கு கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்களால் முடிஞ்சதை செய்ய கொடுக்குறாங்க, அரிசி வாங்கி தராங்க, மற்ற பொருட்களுக்கு வசூல் பண்ணி செஞ்சுக்கிட்டுருக்கோம். இங்கே குடிலுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படியா இருக்கும்? குடிலுக்கு முத முத வரும்போது ஏதோ சரி சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஐயாவை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எந்த ஒரு இன்ன வரையும் எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வந்தது கிடையாது. எங்களுக்கு குடும்பத்தையோ நோய் நொடிகள் மற்ற பொருளாதார பிரச்சனை எதுவுமே எங்களுக்கு தடையாக இருந்ததே கிடையாது. ஏதாவது ஒன்று ஏதாவது அற்புதமான விஷயம் உங்களுக்கு இருக்குமா லைஃப்பில் இருந்திருக்கு? நான் அந்த மாதிரி தொண்டு செஞ்சிட்ருக்கோம். எங்கள் அப்பா வந்து 2 வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. 2 வாட்டியும் ஆக்சிடெண்ட் ஆகியும் நல்லபடியாக வந்துட்டாங்க. 1 வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகி நரம்பியல் கீதாஞ்சலி டாக்டர் பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து நரம்பு மூளை தண்டோட நரம்பு பாதிக்கப்பட்டுக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை பற்றி கவலையே படல. அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் எப்படி திருச்சி கூட்டி வந்தீங்க, மணப்பாறிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டி வந்தீங்க, கூட்டியே வந்திருக்கக்கூடாது, அவர் வந்து பெட்டில் தான் இருந்திருக்கணும், எப்படி அவட அவங்க அசை விட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ஒருத்தர் சொன்னோன்னே சரின்ட்டு போயிட்டோம். அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. நாங்கள் அதை பற்றி கவலையே படல. ஆப்ரேஷன் பண்ணுங்கனாங்க, நான் ஆப்ரேஷனே பண்ணலை, வீட்டுக்கு கூட்டி போய்ட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு லோக்கலில் ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவங்க பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்லபடியாக நடந்து மறுபடியும் சம்பாதிச்சாங்க, வேலைக்கு போனாங்க, மறுபடியும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இழந்து இப்போவும் நல்லாயிருக்காங்க. அதான் பெரிய மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு ஐயாவுடைய ப்ளஸ். மக்களுக்கு ஐயாவை பற்றி நீங்கள் எதை சொல்கிறதுன்னா சொல்லுங்கள். மக்களுக்கு தான் அந்த புலால் உண்ணாதீங்க, நாணத்தொடி புக்கெலாம் வீட்லேயும் கொடுக்குறோம், கடைவீதியிலையும் கடைகளுக்கும் கொண்டு போய் கொடுக்குறோம். புலால் உண்ணாதீங்க, சைவத்தை கடைப்பிடிங்க. ஐயா உடம்புல முருகப்பெருமானே சார்ந்திருக்காங்க. ஐயா ஒயலாம்படை முருகனா இப்போ அவதரிச்சிருக்காங்க. அப்புடின்னு எல்லா இடத்துலையும் ஐயாவை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், இன்னமும் சொல்கிறோம். நீங்கள் ஞான திருவடி புக் வந்து என்ன சொல்லி கொடுப்பீங்க, அதை படிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்களா அவங்க? வர்றாங்க, அதெல்லாம் வர்றாங்க. அவங்க அதை வந்துட்டு உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி எங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கு? நடந்து அவங்களுக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் வந்துட்டு நல்லபடியாக நடந்திருக்கு, தொழில் முன்னேற்றம் கிடச்சிருக்கு நிறைய பேத்துக்கு. நிறைய பேத்துக்கு நாங்கள் கூட்டி வந்து நல்லபடியாக நடந்திருக்கு. அவங்களும் இப்போ வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்க, தொடர்ந்து தொண்டு செஞ்சுட்டே இருங்க. ஓகே, நன்றிங்க. உங்கள் அனுபவங்கள் எங்களுக்காக சொன்னதுக்கு நன்றிங்க. நன்றிங்க.